हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीदेवीस किचन। इन्नीकी नम्म किचनल चिल्ली इडली एप्पडी पन्रदनु पाकला। फर्स्ट इडलिय इंद मारी पीसेसा कट पन्निकंग। ना अंजी इडली एडुत्तिरुक्केन। कडायिल रेंडु स्पून नेय इट्टु कट पन्न इडलिय अदिल सेर्त्तु 2 मिनिट्स मीडियम फ्लेम्ल नल्ला वरुत्तुकंग। 2 मिनट्स के अप्रों इंद कलर वंद उड़ने ओरु तट्टिल तनिया एड़ुत्तु वेच्चिकंग। अदे कड़ायिल ओरु स्पून एण्णे विट्टु पोडियाना इरुक्कन पूंडु अदिल सेर्त्तुकंग। करुवेप्पिल्लै कोंजम सेर्त्तुकंग। पूंडु वरुपट्ट उड़ने पोडियाना इरुक्कन ओरु वंगायत्तै अदिल सेर्त्तुकंग। वंगायम कोंजम वदंगट्टुम। வெங்காயம் வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த அளவு 5 இட்லிக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை இட்லியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மசாலாக்கு தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 1/2 டம்ளர் தண்ணி போதும். மசாலா எல்லாம் நல்லா குக்க ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லியை அதில் சேர்த்துக்கங்க. இட்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா இட்லியோட எல்லா பக்கத்துலேயும் கோட்டாகிற மாதிரி கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். கடைசியில் கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சில்லி இட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லியை செய்யறதுக்கு 5 மினிட்ஸ் போதும். வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சாதாரண இட்லி கொடுக்கறத விட இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுங்க, ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.